வணக்கம் அன்பு நண்பர்களே, நாடாளுமன்ற தேர்தல் தேதி கூட இன்னும் அறிவிக்கப்படல. அதற்கு முன்பாக முதல் ஆளாக வேட்பாளர் பட்டியலையே அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.85% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியா மூன்றாவது பெரிய கட்சியா 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் மீதான பார்வை தமிழக மக்கள் மேல படிஞ்சிச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8% வாக்குகள் எடுக்கிறதன் மூலமா, அதற்கு மேல பெறதன் மூலமா தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாற முடியும் அப்படிங்கறதுக்காக காய்நகரத்துல தொடங்கியிருக்காரு சீமான். சீமானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலுமே இப்பதான் இந்திய அரசியலமைப்பு சட்டங்களினுடையபடியே பெண்களுக்கு தேர்தலில் 33% இடஒதுக்கீடை அமல்படுத்துவதற்கான ஒரு மசோதா வந்திருக்கு. ஆனா சீமான் அதற்கெல்லாம் முன்பாகவே தன்னுடைய கட்சியில 50% போட்டிடுறதுக்கான வாய்ப்பை பெண்களுக்கு வழங்கிட்டு வர்றாரு. அந்த வகையில இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் தனித்து போட்டி பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அப்படின்னாலாம் அவரு அண்மையிலேயே அறிவிச்சிருந்தாரு. அந்த வகையில இதுவரைக்கும் அவர் 3 வேட்பாளர்களை முறைப்படி அறிவிக்கவும் செஞ்சிருக்காரு. இந்த நிலையில நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அறிவித்திருக்கக்கூடிய 3 வேட்பாளர்களுடைய பின்னணி என்ன, அவர்களுக்கு சீட் கிடைத்தது எப்படி, அவர்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். இந்த பட்டியல்ல முதன் முதல்ல நம்ம பேசிருக்கக்கூடிய தொகுதி திருநெல்வேலி. திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சத்யா அப்படின்னு சொல்றவங்களுக்கு போட்டியிடறதுக்கான வாய்ப்பை வழங்கியிருக்காங்க. இந்த சத்யாவை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் இதே திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சவங்க, 2021 சட்டமன்ற தேர்தலையும் இதே தொகுதியில திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டு இருந்தாங்க. இப்ப 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதே சத்யாவுக்கு மீண்டும் போட்டியிடறதுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சத்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொந்தமா ஒரு மர பர்னிச்சர் கடை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வீடு கிருஷ்ணாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கு. அந்த கிருஷ்ணாபுரத்துல பிரசித்தி பெற்ற ஆலயமும் இருக்கு. அந்த கிருஷ்ணாபுரம் பகுதியில இருக்கக்கூடிய சத்யாவினுடைய கணவர், அவர் அரசு பணியில மிக உயரிய பதவிகள்ல ஒன்றா நான் பார்க்கக்கூடிய தாசில்தார் பணியில இருக்காங்க. சத்யாவை பொறுத்த வரைக்கும் தீவிரமா களப்பணியாற்றக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க நெல்லை மாவட்டத்தினுடைய செய்தியாளர்கள்லாம். பலர்கிட்டயும் நம்ம பேசுறப்ப இன்னொரு விஷயம் கூட நம்ம கிளாரிஃபை பண்ண வேண்டி இருந்துச்சு. பொதுவா நாம் தமிழர் அப்படின்னு பேசக்கூடிய கட்சி தான் சீமானனுடைய கட்சி. எந்த அளவுக்கு ஜாதியை பார்த்து வேட்பாளர்கள் நியமிக்கப்பட்டாங்களா, ஜாதியினுடைய பின்புலம் எப்படி இருக்கு, அங்க நிப்பாட்டி இருக்கக்கூடிய வேட்பாளருடைய ஜாதி பின்புலம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடிய கட்சிங்கிற முறையில சத்யாவுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, மீண்டும் அவருக்கே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்னன்னா, திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த சத்யா வேட்பாளர் சத்யா வந்து கோனார் சமூகத்தை சேர்ந்தவர். நாடாளுமன்ற தொகுதி மொத்தமும் கோனார் சமூகம் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற பெரிய சமூகம்லாம் இல்ல. ஆன பின்பும் அவருடைய உழைப்புக்கு மரியாதை கொடுத்து, உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுத்து, அவர் எந்த அளவுக்கு கட்சிக்கு களப்பணி ஆற்றினாரு இதையெல்லாம் பரிசீலனை பண்ணி, அந்த தொகுதிக்குள்ள அவர் சமூக வாக்குகள்லாம் வலுவா இல்லாட்டா கூட நாம் தமிழருடைய நிலைப்பாடு இதுதான் அப்படிங்கிறதுனால இவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்ததா இந்த பட்டியல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி கன்னியாகுமரி. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கு மரிய ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு சீமான். மரிய ஜெனிஃபர் என்ன பண்ணாங்க அப்படி, என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற கல்வி தகுதியில இருந்து போனா, பிஇ பட்டதாரியான அவங்க, தொடர்ந்து எம்பிஏவும் படிச்சவங்க, அயல் நாட்டுல உயரிய பதவியில உயரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்தவங்க, அதாவது அமீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு நாடுகள்ல அவங்க சாம்சங் நிறுவனத்துல, நம்ம வீடுகள்ல எல்லார் வீட்லயுமே ஏதோ ஒரு வகையில சாம்சங் இருக்கும். ஒண்ணு நம்ம ஒரு செல்போன் வச்சிருப்போம் சாம்சங்னு, அல்லது வீட்டுல ஏசியில இருக்கலாம், இப்படி அந்த மிகப்பெரிய நிறுவனங்கள்ல ஒன்னான சாம்சங் நிறுவனத்துல விற்பனை பிரிவுல தலைவராக இருந்தவர் தான் மரிய ஜெனிஃபர். இவங்களுடைய கணவர் தீபக், இவரும் பிஇ எம்பிஏ படிச்சவங்க. இவர் பொறுத்த வரைக்கும் மெரைன் இன்ஜினியரா இருந்தவர், தொடர்ந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்டான ஒரு நிறுவனத்துல மிக முக்கியமான பொறுப்புல, இந்தியாவுக்கே தலைமையா இருக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர். கன்னியாகுமரியில இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்துதான் இவர் அதையும் பார்த்துட்டு கட்சி பணிகளையும் இவரும் பார்த்துட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல மரிய ஜெனிஃபரும் அவருடைய கணவர் தீபக்கும் கிட்டத்தட்ட ஐக்கிய அரபு அமீரக நாட்டில் இருந்தப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய அயலக தமிழர்களுக்கான செந்தமலர் பாசறையில ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டவங்க, அங்க வந்து பல நிகழ்வுகளை ஒருங்கிணைச்சவங்க, கட்சி நிகழ்வுகளை, சீமானினுடைய அடுத்தடுத்த முன்னெடுப்புகளை அவங்க அங்கிருந்து முன்னெடுத்தவங்க, அப்படி பல்வேறு பணிகள் அவங்களை பத்தி சொல்லலாம். சோ அந்த வகையில தான் அந்த உழைப்பை அங்கீகரித்து
சீமான் மரியா ஜெனிபருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அமீரக மகளிர் பாசறையில பொறுப்பாளர் உட்பட பல பொறுப்புகள்ல இருந்தவங்க மரியா ஜெனிபர். சோ அவங்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சரி, இங்க எந்த அளவுக்கு கம்யூனலா இது ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, இங்கேயும் அப்படிதான் ஒரு கலப்பு திருமணத்தை ஊக்குவிக்கிற வகையிலையும் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு சீமான் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் தெரிய வருது. ஏன்னா மரியா ஜெனிபரை பொறுத்தவரை ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணவங்க. மரியா ஜெனிபர் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர், தீபக் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். சோ இங்க வந்து பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி கம்யூனிட்டி அப்படிங்கறத எல்லாம் தாண்டி ஒரு கலப்பு திருமணம் செய்த தம்பதிகள், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய தமிழ் உணர்வு, அவர்கள் ஆழமாக செய்திருக்கக்கூடிய கலப்பணி, இதையெல்லாம் பரிசீலனை செய்து அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இதுல இன்னொரு வகையில திராவிட கட்சிகளுக்கும் செக் வைக்கப்பட்டிருக்கு. இதுல அது என்ன செக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவை பொறுத்தவரை இந்த தொகுதியில ஒரு மீனவரை வேட்பாளராக முன்மொழிகிறார்கள். இந்த நிலையில மீனவரை சமூகத்தை சேர்ந்த மரியா ஜெனிபர் நிறுத்தப்பட்டிருக்கிறது மூலமா அதிமுகவுக்கு ஒரு வகையில செக் வச்சிருக்காரு சீமான். அது மட்டும் இல்லாம தீபக் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால தொகுதிக்குள்ள பரவலாக இருக்கக்கூடிய நாடார் சமூக வாக்குகளையும் ஆக கொண்டு வர முடியும் என்கிற ஒரு பார்வையும் பார்க்கப்படுது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ஜாதி ரீதியான இப்படி ஒரு பார்வை அவங்களுக்கே இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த தரவுகளுக்காக நான் தமிழர் கட்சியினை சேர்ந்த சில தோழர்களிடம் பேசுறப்ப வேட்பாளர்கள் என்ன ஜாதின்னு கேட்டோடனே, ஐயோ எங்களா தமிழர் தாங்க, எங்களுக்கு ஜாதி எல்லாம் கிடையாது அப்படின்னாங்க. உண்மையிலே அந்த இடத்துக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு சல்யூட். ஆனா அதெல்லாம் வந்து தேர்தல் அரசியல் என்று வர்றப்ப அது கட்டாயமா அது எதிரொலிக்கும், அது பார்க்க தான் செய்வாங்க. அதனாலதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டப்படியே தொகுதிகளில் கூட பொது தொகுதி தனி தொகுதின்னு இருக்கு. சோ அது ஒரு சின்ன தகவலுக்காக நம்ம அதையும் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா நான் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி தென் சென்னை. தென் சென்னை தொகுதியில முனைவர் தமிழ்ச்செல்வி அவர்களை வேட்பாளரா ஏற்கனவே அவர் அறிவிச்சிட்டாரு. இது உங்களை ரெண்டு பேரையும் நேர்த்த அறிவிச்சாரு, அவங்கள ஒரு வாரம் முன்பே அறிவிச்சிட்டாரு. முனைவர் தமிழ்ச்செல்வியை பொறுத்தவரையும் பேராசிரியாக இருந்தவர்கள், அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு தமிழ் தளத்துல ஆழ்ந்த அறிவு கொண்டவர் முனைவர். அதனால அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சீமானனுடைய வேட்பாளர்களுடைய இதுவரை வெளியாக இருக்கக்கூடிய மூன்று வேட்பாளர்களையும் பாக்குறப்ப மூன்று பேருமே கல்வி தகுதியில அதே மாதிரியான தமிழ் உணர்வால கட்டி எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இருந்தாலும் மக்கள் மன்றத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த குரல் எடுபடுமா? ஏன்னா ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 6.85% வாக்கள், சட்டக்குறைய 7% வாக்கள் வாங்கியிருந்தாங்க. அதுல குறிப்பா கன்னியாகுமரியை ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டா, கன்னியாகுமரியில கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 18,000 வாக்களை பெற்ற நாம் தமிழர் கட்சி, தொடர்ந்து நடந்த இடைத்தேர்தல் அதாவது வசந்தகுமார் மறைவுக்கு பின்பு விஜயவசந்த் வெற்றி பெற்ற அந்த தேர்தலில் ஒரு இடைத்தேர்தல் நடக்கிறப்ப 50,000 அதிகமான வாக்கள் பெற்று கவனிக்க வச்சாங்க. இப்பொழுது சீமான் நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த வேட்பாளர்களும் அதுபோல வாக்குகளால் மிரட்டப் போகிறார்களா, அல்லது யாருடைய வெற்றி தோல்வியை பறிக்கப் போகிறார்கள் என்பதை எல்லாம் காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.